தமிழக சட்டப்பேரவையின் 234 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 6,28,00,000 வாக்காளர்கள் 88,936 வாக்குச்சாவடிகளில் ஒரே கட்டமாக வாக்களிக்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு இரவு 7 மணி வரை நடைபெறுகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தேர்தலில் கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 234 தொகுதிகளிலும் 3,585 ஆண்கள், 411 பெண்கள், 3 பாலினத்தவர் 2 பேர் என மொத்தம் 3,998 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 77 பேரும் அரவக்குறிச்சியில் 31 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தமிழகம் முழுவதும் 88,936 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பதற்றமான 10,813 வாக்குச்சாவடிகளிலும் மிக பதற்றமான 537 வாக்குச்சாவடிகளிலும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். 45,000 வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்டர்நெட் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படுகின்றன. தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் துணை ராணுவத்தினர், சிறப்பு காவல் படையினர், ஊர்காவல் படை என 1,58,000 பேர் வரை ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் ஊழியர்களுக்கான இறுதிக்கட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதிக்கும் வகையில் நாளை காலை 6 மணி அளவில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அதற்கு பின்பு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. 12 மணி நேரம் நடைபெறும் வாக்குப்பதிவுக்கு பிறகு பதிவான வாக்குகளை கொண்ட மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் பூட்டி சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.